நண்பர்களுக்கு வணக்கம். நான் சின்ன பையனாக ஸ்கூலுக்கு போயிருந்த காலகட்டத்திலேயே இந்திரா காந்தி நாணயங்கள்லாம் ரொம்ப ரேராம், ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தராங்களாம், 1985 வருஷத்தை சேர்ந்த இந்திரா காந்தி நாணயத்தை கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் தர்றாங்களாம், இப்படிலாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். நானே இந்த நாணயங்களை தேடியெல்லாம் அலைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்திரா காந்தி நாணயங்களை பொறுத்த வரைக்கும் 50 பைசா, 1 ரூபாய், 5 ரூபாய் இந்த 3 நாணயங்களை பற்றி தான் நிறைய பேர் என்கிட்டயே கேள்வி கேட்குறாங்க. இந்திரா காந்தி நாணயங்கள் எந்த அளவுக்கு அரிதானவை, அந்த நாணயங்களுக்கு உண்மையிலே லட்சக்கணக்கில் விலை மதிப்பு இருக்கா, சாதாரண நாணயங்களுக்கும் அரிய நாணயங்களுக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி 1984 சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க நினைவாக நாணயங்கள் 1985 வெளியிடப்பட்டது. அந்த நாணயங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திரா காந்தியினுடைய 5 ரூபாய் நாணயம். இந்த நாணயம் வந்து காப்ரோ நிக்கல் அப்படிங்கிற ஒரு உலோகத்தால் ஆனது. காப்ரோ நிக்கலுங்கிறது 75% காப்பரும் 25% நிக்கலும் சேர்ந்த ஒரு கலவை. இந்திரா காந்தி 5 ரூபாய் நாணயத்தில் 2 மின்ட்டுகள் இருக்குது. அதாவது ஒரு மின்ட்டு வந்து மும்பை, இன்னொன்று ஹைதராபாத். அது ஒரு நாணயம் வந்து டைமண்டு குறியீடு உள்ளது, இன்னொரு நாணயம் வந்து ஸ்டார் குறியீடு இருக்குது. இந்த நாணயங்களில் மும்பை நாணயங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஹைதராபாத் நாணயங்கள்லாம் குறைவான எண்ணிக்கையில் கிடைக்கும். இந்த ஹைதராபாத் நாணயங்களில் 2 வகை இருக்குது. அதில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எழுத்து நல்லா கனமாக இருக்கும், இந்திரா காந்திங்கிற வார்த்தைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னொரு வகையில் எழுத்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், ஆனால் இந்திரா காந்திங்கிற 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நாணயங்களோட விலை மதிப்பை பார்த்தீங்கன்னா மும்பை நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட டைமண்ட் குறியீடு இருக்கிற இந்திரா காந்தி நாணயம் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு வெளில போனாலே பெரிய விஷயம். ஆனால் ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட 2 வகை இந்திரா காந்தி நாணயங்களும் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இப்போது இந்திரா காந்தி நாணயங்களில் எந்த நாணயமே 1000 கணக்கில் 1000 கணக்கில் விலை போகிற நாணயமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அந்த நாணயத்தை நம்ம வந்து எந்த நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டதுன்னு பார்த்து தேர்வு செய்யக்கூடாது. அந்த நாணயத்தை செங்குத்தாக நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தான் எது ரொம்ப விலை மதிப்பு இருக்க நாணயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நாணயங்களை பார்க்க போனீங்கன்னா அந்த நாணயங்களுக்கு வரம்பு இருக்கும், அதாவது நாணயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த நாணயம் மூடிகிற எல்லை பகுதி இருக்கும். அந்த எல்லை பகுதியை ஆங்கிலத்தில் எஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த எட்ஜ் பகுதி வந்து ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்திரா காந்தி நாணயங்களில் பெரும்பாலான நாணயங்களில் அந்த எஜ் செக்யூரிட்டி அப்படிங்கிற வகையை சேர்ந்த எட்ஜாக இருக்குது. சில நாணயங்களில் மட்டும் ரீடட் அப்படிங்கிற வகையை சேர்ந்த எட்ஜாக இருக்கும். இந்த ரீடட் வகையை சேர்ந்த எட்ஜ் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி நாணயங்கள் மும்பை மின்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத் மின்ட்டாக இருந்தாலும் சரி, 2000 லிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அதோட கண்டிஷனை பொறுத்து விலை போகும். இந்திரா காந்தி 5 ரூபாய் நாணயங்களில் 1985 பொறிக்கப்பட்ட நாணயம் கிடையவே கிடையாது. அப்படி நாணயத்தை யாராவது கேட்டு வந்தாங்கன்னா அவங்க போலி நாணயத்தை தேடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சில பேர் இந்த நாணயத்தில் நொய்டா மின்ட் இருக்கா, அதாவது டாட் புள்ளி பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருக்கா, மின்ட்டுமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாணயமும் அச்சடிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திரா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 50 பைசா நாணயங்கள். இந்திரா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 50 பைசா நாணயங்கள் மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத்துங்கிற 3 மின்ட்டுகளில் அச்சடிக்கப்பட்டது. இந்திரா காந்தி 50 பைசா நாணயங்களில் ப்ரூஃப் நாணயங்கள் மும்பையில் அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயங்களுக்கு நடுவில் கொல்கத்தா நாணய சாலையில் ஒரு சின்ன பிழையால் மியூல் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. மியூல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு கோவேறு கழுதை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, ஒரு கழுதைக்கும் ஒரு குதிரைக்கும் ஒரு குட்டி பிறக்கின்ற பொழுது அது கோவேறு கழுதையாக பிறக்கும். அது மாதிரி இப்போ நாணய சாலையில் ஒரு நாணயத்தை அச்சடிக்கிறப்போ அந்த நாணயத்துக்குரிய அச்சை பயன்படுத்தாமல் வேற ஏதாவது ஒரு அச்சை பயன்படுத்தினாங்கன்னா அந்த நாணயத்தை வந்து நம்ம மியூல் நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கொல்கத்தா நாணய சாலையில் இந்திரா காந்தி 50 பைசா நாணயம் அச்சடிக்கப்பட்டப்போ அந்த நாணயத்துக்குரிய முன்பகுதி சீலுக்கு பதிலாக ஃபிஷரிஸ் அப்படிங்கிற இன்னொரு 50 பைசாவுக்கு இருக்க முன்துவக்க சீலை பயன்படுத்தி ஒரு நாணயத்தை அவங்க அச்சடித்தாங்க. அந்த நாணயம் வந்து இந்திரா காந்தி 50 பைசா மியூல் நாணயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மற்ற எல்லா வகை இந்திரா காந்தி 50 பைசா நாணயங்கள்லேயும் டாட்டட் சர்க்கிளுங்கிற புள்ளிகளாலான வட்டம் இருக்கும், ஆனால் இந்த 50 பைசா காசில் மட்டும் அந்த டாட்டட் சர்க்கிள் இருக்காது. இப்போ அந்த நாணயத்தோட விலை மதிப்பை பார்க்க போனீங்க அப்படின்னா, பொதுவாக இந்திரா காந்தி 50 பைசா நாணயம் 5 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் தான் விலை போகும். இதில் கல்கத்தாவை சேர்ந்த மியூல் நாணயங்கள், அந்த டாட்டட் சர்க்கிள் ஒரு பகுதியில் இல்லாத நாணயங்கள் 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் விலை போகும்.
இந்த நாணயங்களில் சில நாணயங்கள் மும்பை நாணய சாலையில் ப்ரூஃப் நாணயங்களாக அச்சடிக்கப்பட்டவை. இந்த நாணயங்களில் ப்ரூஃப் நாணயங்களை குறிக்கக்கூடிய பி குறியீடு இருக்காது, பதிலுக்கு டைமண்ட் குறியீடு தான் இருக்கும். அதனால் இது எந்த ப்ரூஃப் செட்டிலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டு தான் அது ப்ரூஃப் காயினா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஒரு காயின் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப தெளிவாக இருக்குது, ஒரு ப்ரூஃப் செட்டிலேருந்து தான் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் அந்த நாணயத்தை 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கலாம். இந்த இந்திரா காந்தி 50 பைசா காசில் 1000 ரூபாய்க்கு மேலே விலை போகிற எந்த நாணயமும் அச்சடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது இந்திரா காந்தி உருவம் பொதிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயத்தை பற்றி. இந்திரா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயத்தோட விலை 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு தேவையான நாணயங்களை அச்சடிக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியினுடைய ஆவணங்களின்படி ரிசர்வ் வங்கி இந்திரா காந்தி 1 ரூபாய் நாணயத்துக்கு எந்த ஒரு ஆணையமே வழங்கலை, இந்திய அரசாங்கம் அப்படி ஒரு நாணயத்தை அச்சடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய உண்மை. இந்திரா காந்தி 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது போலியா நாணயம் அச்சடிப்பவர்களால் திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான நாணயம். இந்த நாணயத்துக்கு உண்மையில் எந்த மதிப்புமே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் நாணய சேகரிப்பாளர்கள் இந்த இந்திரா காந்தி 1 ரூபாய் நாணயத்தை சேகரிக்காமல் தவிர்க்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த உங்களில் பல பேருக்கு இந்திரா காந்தி 1 ரூபாய் நாணயம் அச்சடிக்கப்படவே இல்லை, அது போலியானதுங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். சில பேர் அப்படி சில போலி நாணயங்களை 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க இன்னும் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியில் இருப்பாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நாணயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அந்த நாணயம் உண்மையிலே அச்சடிக்கப்பட்டதா, அந்த நாணயத்தில் எந்த வகை அரிதானது, எந்த வகை ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விலையெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. நீங்கள் ஒரு நாணயத்தை அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதுவும் இந்த மாதிரி ஒரு போலி நாணயத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் யார்ட்டையும் விற்கக்கூட முடியாது, விற்றீங்கன்னா உங்கள் பேரும் சேர்த்து கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நாணய சேகரிப்பாளர்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் பல வீடியோக்கள் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களோடு வர இருக்குது, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.